ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் ரெண்டு நாளைக்கு அப்புறம் வந்து நான் என்ன யோசித்தேன்னா, சில விஷயங்களை வந்து நம்ம சரியான காரணத்துக்காக பண்ணாலும் அதை வந்து நம்ம நடந்துக்கிற விஷயங்கிறது நம்மளுக்கு கரெக்டாக இருக்காங்கிறது தான் ஒரு கேள்விக்குறியான விஷயமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அம்மாக்கிட்ட சொன்னேன், இது மாதிரி வந்து ஆஃபீஸில் யாரும் என்கிட்ட சரியாக பேசுகிறது இல்லைம்மா, அதனால் எனக்கு கொஞ்சம் மனசு கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு, புரியுதும்மா எனக்கு உன்னோட சூழ்நிலை புரியுது, இருந்தாலும் வந்து நம்ம எல்லாமே எல்லா நேரத்துலேயும் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஒரு சில நேரத்தில் வந்து எல்லோரும் நம்மள்ட்ட நல்லா நடந்துக்காங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வந்து ஒரு பேசினா நடந்துக்கிட்டால் அவங்களுக்கு பிடிக்கும். நம்ம மனிதர்களுங்கிறது இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க, அதனால் அதெல்லாம் நம்ம வந்து ஒரு விஷயமாக எடுத்துகிட்டு நம்ம மனசை போட்டு நீ இது பண்ணிகிட்டு இருக்காதம்மா, எது நடந்தாலும் நன்மைக்கே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு நம்ம மனசுக்குள்ளே வந்து ஒரு அவங்க போகிற இதில் நம்ம போயிட்டுருக்க வேண்டியதம்மா அப்படின்னோடனே, சரிம்மா இருந்தாலும் வந்து எனக்கு நான் அந்த ஆஃபீஸில் சேர்ந்து 2 வருஷம் ஆக போகுது, முன்னாடியெல்லாம் எல்லோரும் நல்லா தான் பேசிகிட்டு இருந்தாங்க, இப்போ என்ன விஷயம்னே தெரியல. நம்ம அக்காவுக்கு மேரேஜ் ஆனதுலேருந்து அக்கா அது மாதிரி லவ் மேரேஜ் பண்ண விஷயத்த இங்கே வந்து ஆஃபீஸில் உள்ளவர் தானே வந்து அக்கா அழைச்சிட்டு போய் மேரேஜ் பண்ணா, அதனால் வந்து மேபி அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் போல இருக்குது. அக்காவோட விஷயம் தெரிஞ்சதுனால தான் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. எல்லோரும் ஒன்று சேர்ந்து பேசி வச்சுக்கிட்டு தான் வந்து அதனால தான் என்கிட்ட யாரும் பேசுகிறது இல்லை போல இருக்குது அப்படின்னோடனே, சரி விடுமா அதையாமல் யோசிச்சுட்டு நீ வந்து மனசை போட்டு குழப்பிகிட்டு இருக்க, தேவையில்லாத விஷயத்தை பற்றி யோசிச்சு நீ வந்து மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம், எது நடந்தாலும் வந்து நன்மைக்கே நினச்சிட்டு நீ போகிறது தான் வந்து நல்லது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி ஓகே ஓகே அதை பற்றி நீ ஒன்றும் கவலைப்படாத பார்த்துக்கலாம், சில சமயங்களில் நம்மளுக்கு வந்து இதுதான் சரி இதுதான் தவறு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளால் வந்து இது பண்ண முடியாது, உனக்கு பிடிச்சா நீ வேலை பாரு, இல்லைன்னா வேறு ஆஃபீஸ் வந்து மாற்றிக்கிட்டு போய்க்கலாம், அதுக்காக நீ வந்து எதுக்காகவும் நீ வந்து மனசை போட்டு எதுவும் குழப்பிக்கிட்டு இருக்காதம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, எனக்கு வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து நடந்த விஷயங்கள் இது தான் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு நம்ம நகர ஆரம்பிக்கணும் அப்படின்னோடனே, சரி சரி ஓகே இதுக்கு மேலே நம்ம அதை பற்றி பேச வேண்டாமா, நானும் வேறு ஆஃபீஸ் வந்து போகிறதுக்கு தான் நானும் நினைக்கிறேன், வேறு ஆஃபீஸ் போனால் தான் நல்லதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னோடனே, சரி சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து நினச்சேன், சரி பார்த்துக்கலாம் இதுக்கப்புறம் நம்மளும் வந்து வேறு வேலை தேடலாம், ஏன்னா பிடிக்காத இடத்துல நம்ம எவ்வளோ நாள் வேலை செஞ்சாலும் அது பிடிக்காத மாதிரி விஷயமாக தான் நமக்கு இருக்கும், பிடிச்ச மாதிரி இருக்காது, அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து வேறு வேலை தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து வேறு வேறு கம்பெனிஸில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, அவங்களோட காண்டாக்ட்லாம் இருந்துச்சு, எப்படியாச்சும் பேசுகிறது உண்டு. அவங்கக்கிட்ட சொன்னதுக்கு ரெண்டு ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து கேட்டேன், உனக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல அதனால் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணனா வேறு இடத்துல கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 கம்பெனி வந்து ரெஃபர் பண்ணி அவங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ரெஃபர் பண்ணாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் ஒரு மறுவாரமே வந்து போயிட்டு சண்டே ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு தான் இன்டர்வியூ நடந்துச்சு, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணேன். அட்டன் பண்ணதுக்கப்புறம் வந்து எனக்கு ஓரளவு பரவாயில்லாத மாதிரி தான் இருந்துச்சு, அதில் 2 கம்பெனியில் எனக்கு வந்து வேலை கிடச்சிச்சு, ஓரளவு முன்னாடி ஒரு 25,000 சம்பளம்னா இப்போயும் அதே சேலரி தான், ஆனால் இன்சென்டிவ்ஸ் எல்லாம் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க, அதாவது மந்த்லி ஒன்ஸு நம்மளோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்துட்டு 1,000 அந்த மாதிரி ஏற்றுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி ஓகே அதுவும் நல்லதான் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன யோசித்தேன்னா, இதுக்கப்புறம் வந்து இந்த விஷயத்தை பற்றி நம்ம வந்து மனசை போட்டு எதையும் நம்ம குழப்பிக்கிட்டு செஞ்சிகிட்டு இருக்க வேண்டியதில் பார்த்துக்குவோம், இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் சில விஷயங்களை வந்து நம்ம வந்து ரொம்ப ஆராய்ஞ்சிகிட்டு இருந்தோம்னா அதில் நம்மளுக்கு வந்து சரியாக எதுவுமே வந்து இது பண்ணுமா அப்படிங்கிறது தெரியாது, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் இந்த வேலை பார்க்குற ஆஃபீஸில் வந்து ரிசைன் பண்ணேன். ரிசைன் பண்ணிவிட்டு அதுக்கு கூட கேட்டாங்க, என்னோடய ஹெட்டு வந்து அவர் நல்லா தான் பேசுவார், அவர் கேட்டார் ஏமா திடீர்னு என்ன ரிசைன் பண்ணுறீங்க, நல்லா ஒர்க் பண்ணுறவங்க தானே நீங்கள் அப்படின்னோன்னே, இல்லை ஹெல்த் இஷ்யூஸ்னால அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு இது பண்ணேன், ஏன்னா இந்த ரீசன் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுனால ஹெல்த் இஷ்யூன்னு சொல்லிட்டேன். ஆனால் வந்து டீமில் உள்ளவங்களுக்குலாம் வந்து தெரியும், நாங்கள் வந்து சரியாக பேசாதனால தான் அவங்க பேசாதனால தான் நம்ம ரினியூ ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மறுவாரமே வந்து அவங்க சொன்ன மாதிரியே அந்த இதுலேயே நான் போயிட்டு ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் சரி ஓகே இதுக்கப்புறம் வந்து
எந்த ஒரு இது வந்தாலும் நம்ம சமாளித்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மனசு வந்து எனக்கு வர ஆரம்பிச்சிச்சு. சரி சமாளிப்போம், சமாளித்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சில விஷயங்கள் எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. பார்த்துக்கலாம், இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஒரு விஷயத்தை நோக்கி நம்மளுக்கு வந்து இது பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் என்ன இருந்துச்சுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.